வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்ன கேட்டால், இந்த ஜவ்வரிசி அதிகமாக போட்டுருவாங்க, அப்படி இல்லைனா இன்றைக்கி சேமியா அதிகமாக போட்டு கொல கொல திக்காக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜவ்வரிசி எவ்வளோ போடணும், சேமியா கரெக்டாக எவ்வளோ போடணும், பால் தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலு, ஒரு ஈஸி மெத்தட், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அந்த அளவு பக்கமும் கரெக்டாக தெரியல. அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், ஜவ்வரிசி 1 டேபிள்ஸ்பூன், சேமியா 1 டேபிள்ஸ்பூன், காய்ந்த திராட்சை 7 to 8 நம்பர், ஏலக்காய் 1/4 டேபிள்ஸ்பூன், அதாவது 3 to 4 நம்பர், முந்திரி பருப்பு 8 நம்பர், பால் 1/2 லிட்டர். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் ஒரு பேனில் வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைட்டாக மெல்ட் ஆகிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த காஞ்சி திராட்சை, ரெண்டுத்தையும் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு அதுக்கு பிறகு சேமியா ஆட் பண்ணுறோம். நீங்கள் சேமியா எதுக்காக வறுத்து யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். சேமியா வறுத்து நீங்கள் பாலில் போடும்போது உதிரி உதிரியாக நல்லா வரும், அதனால வறுத்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கடையில் ரெடிமேட் சேமியா வறுத்த சேமியா இருக்குது யூஸ் பண்ணலாமா அப்படியே கேட்டிங்கன்னா, நீங்கள் வேண்டாம். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நெய்யில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதே டைமில் சேமியா வறுக்கிற டைமில் நீங்கள் நெய் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணுறோம். நார்மலாக வீட்டில் ஜவ்வரிசி பாயசம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தண்ணியில் ஊற வச்சு பாயில் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. எப்போவுமே வீட்டில் நீங்கள் பண்ணும்போது ஜவ்வரிசியை கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் போட்ட பிறகு அந்த ஜவ்வரிசியை ஒரு நிமிஷம் நீங்கள் வறுத்துருங்க. வறுத்த உங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணவும் உதிரி உதிரியாக வரும். அதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு எனக்குன்னா 300 to 400 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ண பிறகு நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜவ்வரிசி வெந்து வர டைம் என்ன கேட்டால் கரெக்டாக வந்து 20 to 25 நிமிஷம் ஆகும். ஒரு மூடி போட்டு குக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். அதே டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படி இல்லைனா அடி பிடிச்சிரும், சரிங்களா? பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து ஒரு 50 to 60% அளவுக்கு நல்லா பாயில் பண்ணுறது. ஃபுல் டன் பண்ணி பால் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி ஸ்மாஷ் ஆகிடும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் பாயசம் பண்ணணும். இதுக்கு பிறகு இப்போ பால் ஆட் பண்ணிருக்கல, இப்போ அந்த பால் வந்து நீங்கள் கரெக்டாக நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். இந்த பாயில் பண்ண டைமில் உங்களுக்கு ஜவ்வரிசி நீங்கள் போட்ட மாதிரி தெரியாது. நல்லா அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி போட்ட மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பாலில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த ஜவ்வரிசி இந்த பால் சேமியா எந்த ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜவ்வரிசி சேமியா ஒரு 40% to 60% பால் இருக்கணும். இந்த ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வெந்து வரணும் பாலில். வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணுறோம். சேமியா எல்லாத்தையும் போட்ட பிறகு வந்து நீங்கள் கரெக்டாக இந்த சேமியா குக் பண்ணுற பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீட்டில் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த சேமியா வெல்டனாக குக் பண்ணுறவங்க இந்த பாலே அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து நீங்கள் பாலை குக் பண்ணும்போது சேமியா ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ என்ன அந்த டெம்பரேச்சர்லேயும் அந்த சேமியா கரெக்டாக வெந்து வரும், உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய் கையில் இடித்து போட்டிருக்கேன். என்னோட சஜஷன், எப்பவுமே வந்து இந்த பால் பாயசம் பண்ணும்போது ஏலக்காய் கையில் இடித்து போட்டால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். நீங்கள் மிக்சியில் நீங்கள் பவுடர் பண்ணுறது கொஞ்சமான குவான்டிட்டி, நீங்கள் பவுடர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் வந்து பவுடர் பண்ணாலும் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணோம், அப்போ அந்த டேஸ்ட் எல்லாமே மாறும். பார்த்தீங்களா, இப்போ இந்த டெக்ஸ்டர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு இப்போ சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை ஆட் பண்ண பிறகு நீங்கள் பாலில் ரொம்ப நாள் குக் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாலில் இந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ண பிறகு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா, இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி. என்னங்க, இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, கரெக்டான அளவோட உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லிருக்கேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.